Hi friends, this is Deepan from Ocean Spray Marine Aquarium, Chennai Kolathu. இப்போ நாம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா மரைன் ஃபிஷை எப்படி செலக்ட் பண்ணி வாங்கலாம் அப்படின்றதுதான். ஜெனரலா சில டேர்ம்ஸ் இருக்கும், அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ், இது ரொம்ப உங்களுக்கு தேவைப்படும் ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ணுறப்ப. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட கலர். நிறைய ஷாப்ஸ்க்கு போவாங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதே ஃபிஷ்ஷோட கலர் தான். அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய மீனை பார்த்துருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு க்ளவுன் எடுத்தாலோ இல்லை ஒரு பவுடர் ப்ளூ டேங் எது எடுத்தாலோ இல்லை ரீகல் டேங் அந்த மாதிரி ஏதாவது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கலரில் நல்லா வைப்ரண்ட் கலரில் இருக்கும். ஒரு சில மீன் வந்து பார்த்திங்கன்னா கலர் ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலே கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லை அது வந்து கடைக்காரர்கிட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுங்க ஏன் அது அப்படி இருக்குது அப்படின்றது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய ஃபின் அண்ட் டெய்ல், ஃபின்லாம் நல்லாயிருக்கா பாருங்கள். அப்புறம் மெயினாக பார்க்கணுந்து டெய்ல் தான். டெய்ல் வந்து ஒரு மாதிரி சுருங்கி போயிருந்தாலோ இல்லை கட்டாக இருக்கும் சில நேரங்களில், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் சுருங்கி போய் ஒரு மாதிரி ஃபிஷ்ஷோட ஸ்விம்மிங் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படி இருந்தால் அந்த மீன் எடுக்காதீங்க, அது வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட பாட்டம் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டமக் போர்ஷன். அந்த ஸ்டமக் போர்ஷனில் அதோடய வயிறு எப்படி பல்ஜாயிருக்குதா இல்லை ஒரு மாதிரி சப்பையாக இருக்கா அப்படின்றத பார்த்துங்க. ஏன்னா சில டைம் அப்போ தான் ஃபீட் பண்ணியிருப்பாங்க, அதனால் பல்ஜாயிருக்கலாம், அது கொஞ்சம் காமன். ஆனால் சில ஃபிஷ்ஷஸ் வந்து ஏதாவது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தாலும் பல்ஜாயிருக்கும் வயிறு. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப சப்பையாக இருந்தால் அது இன்டேக் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா எல்லா ஃபிஷ்ஷும் மெயினாக பார்க்கணுது இன்டேக். எப்படின்னா டைரக்ட் ஃப்ரம் சீலேருந்து வரதால அது வந்து டைரெக்டாக நம்ம டேங்க்கில் போடுறப்ப அவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஃபுட்டுக்காக அதை அடாப்ட் பண்ணிக்குமானா அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், அந்த டைமுக்குள்ளே சில ஃபிஷ்ஷஸ் ஆகும், ஒரு சிலது பொழைச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி அது கரெக்டாக நீங்கள் ஃபுட்டெல்லாம் போட்டு பார்க்கணும், ஃபுட்டு எடுக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. தேர்டு அடுத்து பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா அதோடய கண். கண் வந்து பார்த்திங்கன்னா சில மீனுக்கு வந்து பல்ஜாக இருக்கும், பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கும், அந்த மாதிரி இருந்திருக்கா செகண்டரி பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் இருக்கா இல்லையான்றது பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் மவுத் போர்ஷன் பாருங்கள். மவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபங்கஸ் இருக்கும், மவுத் ஃபங்க இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி இருந்தால் ஃபிஷ்ஷால் ஃபுட்டை வந்து ஈஸியாக சாப்பிட முடியாது, அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு சீக்கிரமாக செத்துடும். ஸோ அப்படி இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா ஓகே, இருந்தால் எடுக்காதீங்க. பை சான்ஸ் உங்கள்கிட்ட இருக்க டேங்க்கில் அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, ரொம்ப சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் தான், ரொம்ப பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் இல்லை. செலவும் ரொம்ப கம்மி தான், க்ளோஸ் டு ஒரு 200-300 rupees தான் வரும், ரொம்ப பெருசாலாம் வராது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷோட பாடியில் ஏதாவது ஸ்வெல்லிங் ஏதாவது இருக்கா, ரெட்னஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சில ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா பாடியில் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதையும் பார்த்து வாங்கிக்கோங்க. ஓவராலாக இதோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூல்ஸு மாதிரி த்ரெட்டு ஒயிட் த்ரெட்டு மாதிரி போகும் அந்த மாதிரிலாம் இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப நீட்டாக பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் என்னென்னா ஃபிஷ்ஷை வந்து குவாரண்டைன் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அந்த கடைக்காரர்கிட்ட கேளுங்க இந்த ஃபிஷ்ஷை குவாரண்டைன் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் குவாரண்டைன் பண்ணாமல் ஒரு ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக உங்கள் டேங்க்கில் மெயின் டேங்க்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப அந்த மெயின் டேங்க் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. சில நேரங்கள் அந்த ஃபிஷ்ஷில் ஏதாவது பிரச்சனை, நீங்கள் கொண்டு போய் போடுற ஃபிஷ்ஷில் ஏதாவது பிரச்சனை இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு ஈக்கோ இல்லை வேறு எதுவும் ஒன்று இருந்ததுன்னா அது உங்கள் மொத்த டேங்க்குமே மோஸ்ட் அவுட் பண்ணிவிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஒரு குவாரண்டைன் டேங்க் வச்சுக்கோங்க, முடிஞ்சதுன்னா அது ரொம்ப சேஃப். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.